வெப்துனியா வாசகர்களுக்கு வணக்கம். டிசம்பர் மாதம் 22 முதல் 28 வரையிலான வார பலன்கள். மேஷம். எந்த வேலையையும் முழு கவனத்துடன் செய்யும் மேஷராசி அன்பர்களே, இந்த வாரம் நீங்கள் மற்றவர்களின் நடவடிக்கைகளை நன்கு அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்படுவீர்கள். எதிர்பாராத செல்வ சேர்க்கை உண்டாகும். அதே நேரத்தில் மனதில் வீண் கவலையும் ஏற்படலாம். ஏதிலும் ஒரு வேகம் உண்டாகும். அடுத்தவர் விஷயங்களில் தலையிடும் பொழுது கவனம் தேவை. உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம். எதிலும் அளவுக்கு மீறாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடும். நிம்மதி ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் நீங்கும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும். மனதில் உற்சாகம் உண்டாகும். புதிய ஆர்டர்கள் பிடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்பொழுதும் பாராட்டும் பண உதவியும் கிடைக்க பெறலாம். பெண்களுக்கு தாராளமான பண செலவு செய்து தேவையானவற்றை வாங்குவீர்கள். மனதில் உற்சாகம் பிறக்கும். தேவையான உதவிகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். வீண் கவலையை தவிர்ப்பது நல்லது. பரிகாரம். திருத்தணி முருகனை தரிசித்து வணங்க மனதில் நிம்மதி பிறக்கும். அதிர்ஷ்டக்கிழமைகள் செவ்வாய், வெள்ளி. ரிஷபம். பிறர் உதவி என்று வந்தவுடன் உதவக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரலாம். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். திடீர் உடல் கோளாறு ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கட்டளையிடும் பதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள். தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கும். செல்வாக்கு கூடும். மாணவர்களுக்கு சக மாணவர்களிடமும் நண்பர்களிடமும் கோபப்படாமல் சாதுரியமாக பேசுவது நன்மை தரும். கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நல்லது. பரிகாரம். நவகிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். நன்மைகள் உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமைகள் புதன், வெள்ளி. மிதுனம். சூழ்நிலைக்கேற்றவாறு குணத்தை மாற்றிக்கொள்ளும் மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் எதிலும் சிக்காமல் நழுவுவதில் கெட்டிக்காரர். இந்த வாரம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற அதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள். பணவரவு திருப்தி தரும். சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடித்து விடுவீர்கள். வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். உடல் களைப்பு சோர்வு உண்டாகலாம். கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகள் எடுப்பது நன்மை தருவதாக இருக்கும். பெண்களுக்கு திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலும் சாதகமான முடிவை பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படும். மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது. கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நல்லது. பரிகாரம். முடிந்த போதெல்லாம் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். நன்மை உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமைகள் புதன், வியாழன். கடகம். அடுத்தவர் துன்பத்தை பொறுத்து கொள்ளாத கடகராசி அன்பர்களே, நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். இந்த வாரம் தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவீர்கள். பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கும் நிலை வரலாம். பணவரத்து திருப்தி தரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். வீடு வாகனங்கள் புதுப்பிக்க அல்லது புதிதாக வாங்க முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதில் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் விருத்தியடையும். தடைப்பட்ட நிதி உதவி கிடைக்கும். ஏற்கனவே வரவேண்டி இருந்து வராமல் நின்ற ஆர்டர்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் அலுவலக வேலைகளை திறமையாக செய்து முடித்து மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீர்கள். எதிர்ப்புகள் குறையும். பணவரத்து கூடும்.
மாணவர்களுக்கு சக மாணவர்கள் கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் அனுசரித்து செல்வது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். பரிகாரம்: திருவேற்காட்டு அம்மனை நினைத்து வணங்க மனக்குழப்பம் தீரும். அதிர்ஷ்டக்கிழமைகள் திங்கள் வியாழன். சிம்மம்: தன்னுடைய நிலை அறிந்து எப்பொழுதும் செயல்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வாரம் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. காரியங்களில் தடை தாமதம் உண்டாகலாம். முயற்சிகளில் உடனடியாக பலன் காண்பது அரிது. எந்த ஒரு வேலைக்கும் கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுதும் ஆயுதங்களை கையாளும் பொழுதும் கவனம் தேவை. சகோதரர்கள் வழியில் ஏதேனும் பிரச்சனை வரலாம். குடும்பத்தில் நிம்மதியும் சுமூகமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. குடும்ப வருமானம் உயரும். பிள்ளைகள் உங்களது வார்த்தைகளை மதித்து நடப்பார்கள். தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். இந்த லாபம் குறையாமல் இருக்க எப்பொழுதும் உழைப்பில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நிதானத்தை தவறவிட வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பின் அலைச்சலை சந்திப்பீர்கள். குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகலாம். கவனம் தேவை. பெண்களுக்கு துணிச்சலுடன் எதையும் செய்து வெற்றி பெறுவீர்கள். உங்கள் உதவியை நாடி பலரும் வருவார்கள். சந்தோஷமான மனநிலை காணப்படும். மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் பொழுது கவனம் தேவை. கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது. பரிகாரம்: தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். உள்ளத்தில் அமைதி உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமைகள் ஞாயிறு புதன். கன்னி: செல்வ நிலையை அதிகம் விரும்பும் கன்னி ராசி அன்பர்களே, இந்த வாரம் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள். தூர தேச பயணங்களுக்கான சூழ்நிலை ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு நீங்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் தரும். ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எப்பொழுதும் பிஸியாக காணப்படுவார்கள். செலவுகள் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகள் டென்ஷன் கொடுப்பது இருக்கும். மேல் அதிகாரிகள் ஆதரவும் இருக்கும். பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு சக மாணவர்கள் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். பரிகாரம்: காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை தரிசித்து விட்டு வாருங்கள். வெற்றி உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமைகள் புதன் வியாழன். துலாம்: எப்பொழுதும் நியாயத்திற்கு தலை வணங்கும் துலா ராசி அன்பர்களே, இந்த வாரம் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க செய்யும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். மனோதைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுப காரியம் நடக்கும். நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்கும். மனோபலம் கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்து பின்தங்கிய நிலை மாறும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். வியாபார போட்டிகள் தடை தாமதம் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம். அது உங்கள் எதிர்காலத்திற்கு உகந்ததாக இருக்கும். பெண்களுக்கு நண்பர்களிடம் உறவினர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. வீண் மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். புதிய செயல்களை யோசித்து செய்வது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் கல்வியில் மேன்மை உண்டாகும். பரிகாரம்: ஸ்ரீ சக்கர தாழ்வாருக்கு கல்கண்டு நைவேத்தியம் செய்து வழிபட்டு வாருங்கள். அதிர்ஷ்டக்கிழமைகள் புதன் வெள்ளி. விருச்சகம்: குடும்பத்துடன் பொழுதை கழிக்க விரும்பும் விருச்சக ராசி அன்பர்களே, இந்த வாரம் வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீர்கள். இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. வழக்கத்தை விட செலவு கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் கஷ்டம் சுகம் இரண்டும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். வாக்கு வன்மையால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள்.
புதிய ஆர்டர் தொடர்பாக பயணங்கள் செல்ல நேரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் உண்டாகலாம். பெண்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீர்கள். நட்பு வட்டாரத்தில் நிதானமாக பழகுவது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்கள் நண்பர்களிடம் அதிகம் பேசி பழகுவதை தவிர்ப்பது நல்லது. பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிப்பது நன்மையை தரும். பரிகாரம்: திருப்புகழை பாடி மனதார முருகனை வழிபடுங்கள். நல்லவை எல்லாம் கிட்டும். அதிர்ஷ்டக்கிழமைகள் செவ்வாய் சனி. தனுசு: எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணமுடைய தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் நல்ல பலன்களை பெறுவதற்கு உண்டான எல்லா விதமான முயற்சிகளிலும் எடுப்பீர்கள். எல்லா முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களால் நன்மையும் ஏற்படும். சுப செலவுகள் இருக்கும். பணவரத்து திருப்தி தரும். உங்களது செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பார்கள். பேச்சு திறமை கை கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் வாங்க நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமை உண்டாகும். எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். சரக்குகளை கையாளும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும். வேலை பழு கூடும். அதிகாரத்தை பிரயோகிக்க கூடாது. பெண்களுக்கு நிதானமாக பேசி செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும். பணவரத்து திருப்தி தரும். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீர்கள். பாடங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. பரிகாரம்: சிவாலயத்திற்கு சென்று நமச்சிவாய மந்திரத்தை உறக்கச் சொல்லி வழிபடுங்கள். அதிர்ஷ்டக்கிழமைகள் புதன் வியாழன். மகரம்: நெகிழ்ச்சியான தருணங்களை மனதில் நினைத்து மகிழ்ச்சியடையும் மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் காரிய அனுகூலன் உண்டாகும். மனதில் தைரியம் அதிகரிக்கும். வீட்டிலும் வெளியிலும் உங்களது செயல்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலன் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கூடும். உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்க பாடுபடுவீர்கள். பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து கூடும். மாணவர்களுக்கு செயல் திறமை அதிகரிக்கும். உயர்கல்வி கற்பவர்களுக்கு கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது. பரிகாரம்: தினமும் காகத்திற்கு சாதமிட்டு முன்னோர்களை வழிபட வாழ்வில் வளத்தை பெறலாம். அதிர்ஷ்டக்கிழமைகள் புதன் சனி. கும்பம்: பல சூழ்நிலைகளில் உங்கள் தயக்க குணத்தை வெளிப்படுத்திவிடும் கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் விரும்பாத இடம் மாற்றம் உண்டாகலாம். குறிக்கோள்கள் இன்றி வீணாக அடைய நேரிடும். செலவும் அதிகரிக்கும். சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும். மனோதைரியம் கூடும். புதிய நட்பு கிடைக்கும். எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே சுமூக உறவு இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை ஆலோசனை கேட்டு சில காரியங்கள் செய்து நல்ல பலன் அடைவார்கள். தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கும். தொழில் வியாபாரம் வேகம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கும். பார்ட்னர்களிடமிருந்து வந்த மனசிக்கல்கள் மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பரிகாரம்: நவகிரக சனி பகவானுக்கு அரளி மலர் கொடுத்து வணங்கி வர நல்லது நடக்கும். அதிர்ஷ்டக்கிழமைகள் புதன் சனி. மீனம்: எதிர்மறையாக விஷயங்கள் நடந்துவிட்டால் தீரா துயரத்திற்கு ஆளாகும் மீன ராசி அன்பர்களே, இந்த வாரம் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. திடீரென்று கோபம் வரும். ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவர்களிடம் வீண் பேச்சை கேட்க நேரலாம். கவனம் தேவை. மற்றவர்கள் செய்கையால் மன வருத்தம் உண்டாகலாம். நீண்ட நாள் இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களிடமிருந்து கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும்.
வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க செய்யும். பணவரத்து இருக்கும், பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை பழுவையும் சந்திக்க நேரலாம். சிலருக்கு இடம் மாற்றம் உண்டாகலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதையும் புத்தி சாதுரியத்துடன் பயன்படுத்தி சமாளிப்பீர்கள். மாணவர்களுக்கு திறமை வெளிப்படும். சக மாணவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். பரிகாரம், ஆற்றங்கரையில் வீற்றிருக்கும் அம்மனை வழிபட்டு வாருங்கள். நினைத்த காரியம் நடக்கும். அதிர்ஷ்டக்கிழமைகள் வியாழன், வெள்ளி. நன்றி, வணக்கம்.